Hi friends, welcome to Sibi Ulagam. இன்னைக்கு வந்து நீங்க ஒரு டிராவல் vlog தான் பார்க்க போறீங்க. ஏன்னா நாங்க ஊருக்கு கிளம்ப போறோம். நமக்கு வந்து RAC சீட் தான். ஸ்லீப்பர் வந்து कंफर्म ஆகல. कंफर्म ஆயிரும் பார்த்தோம் कंफर्म ஆகல. அதுவும் நம்ம எப்பவும் போகக்கூடிய அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் நமக்கு கிடைக்கல. அதெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்ததனால இது ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினா. சென்ட்ரல்ல இருந்து நாகர்கோயில் ஜங்ஷன் வரைக்கும் போகுதா. சோ நாங்க எப்பவுமே தாம்பரத்துல தான் ஏறுவோமா? இன்னைக்கு நாங்க சென்ட்ரல் வரைக்கும் போகணும். சோ நாங்க வந்து ஆட்டோ புக் பண்ணிருக்கோம். அதுல இருந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்க இருந்து லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி எங்க போய் இறங்கணும்? பார்க் ஸ்டேஷன்ல தானே இறங்கணும். அங்க இறங்கி நடந்து சென்ட்ரல் போய் சென்ட்ரல்ல இருந்து அந்த ட்ரெயினை பிடிச்சி சரி காலையில கொண்டு போய் இறக்குன்னு பார்த்தா அது 10:30க்கு தான் நாகர்கோயிலுக்கே போகுதான். சோ நாங்க வீட்டுக்கு போய் சேர எப்படியும் 1:00 ஆயிரும். ஐயோ, எனக்கு இந்த டிராவல நினைச்சாலே கொஞ்சம் கடுப்பா இருக்கு. அப்படியே சைங்கன்னு போய் வீட்டுல சேர மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அதுவும் வேற ஆர்ஏசி. இன்னைக்கு எப்படிதான் கஷ்டப்பட்டு அப்படியே போகணும். எல்லாரும் ரெடி ஆயாச்சு. குட்டீஸ் அங்க ரெடி ஆகி ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. ஆட்டோ வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா டோரு விண்டோ எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணியாச்சு. நாங்க 4 நாளைக்கு ஊருக்கு கிளம்புறோம். இதெல்லாம் ரெடி. இதுல எனக்குள்ளதும் பாப்பாக்குள்ளதும் இருக்குது. இதுல ஷிஜோக்குள்ளது இருக்கு. திஸ் இஸ் மை ஹேண்ட் பேக். இங்க ஒரு பேக் இருக்கு. அப்போ ரெண்டு பேக் ஒரு சூட் கேஸ். எடுத்துன பாப்பு ரெடியா? பாப்பு பாப்பா தான் ஒரே குஷியா ரெடி ஆயிருக்கா. ஷிஜோ ரெடியா? ஓகே ஷிஜோ. இவ்வளோ நேரம் வெயிலாக இருந்துச்சு, இப்போ கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்படியே இருந்துச்சுன்னா நம்மளோட டிராவல் ஸ்மூத்தாக போயிடும். பார்க்கலாம். ஷிஜோ ஆட்டோன்னு சொல்லிட்டேன் தெரியாம, பட் கார் ஆட்டோன்னு தெரியாம சொல்லிட்டேன். கேப் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இனிமே வந்து நம்ம சென்ட்ரலுக்கு போகிறதுக்காக டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் தான் டிக்கெட். நம்ம லோக்கல் ட்ரெயின்ல தான் போக போறோம். ரொம்ப நாள் கழிச்சு நாங்க லோக்கல் ட்ரெயின்ல போக போறோம். எப்போ லாஸ்டா போகணுங்கிறதே எனக்கெல்லாம் மறந்து போயிடுச்சு. தாம்பரத்தில் புதுசாக ஒரு பிளாட்ஃபார்ம் கட்டுறோன்னு சொல்லிட்டு சில ட்ரெயின்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணியிருந்தாங்களா ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அதை இன்றைக்கி தான் நாங்கள் பார்த்தோம். லோக்கல் ட்ரெயின் கூட்டமாக இருக்கும்னு நினச்சி அவசர அவசரமாக ஓடி வந்து ஏறினோம். ஏன்னா 4:30ங்கிறது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வர டைமு, ஒர்க் முடிச்சு வரவங்கலாம் வர டைம்னு நினச்சோம். பட் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஆளாளுக்கு ஒவ்வொரு சீட்டில் இருந்துக்கலாம் போல், அவ்வளோ ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. என்னோடய குட்டீஸ் 2 பேருக்குமே விண்டோ சீட் கிடச்சதில் அவங்களுக்கு ஹாப்பியோ என்னவோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அப்போ தான் சண்டை வராமல் இருக்கும். எப்பவுமே இவங்க 2 பேரும் சேர்ந்துருந்தா சண்டை தான் வரும். இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல, 2 பேரும் ரொம்ப பாசமாக மாறிட்டாங்க. எப்படியோ சண்டை போடாமல் வந்தால் ஹாப்பி தான் சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் தான் கூட்டம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அப்புறம் கிண்டி அங்கெல்லாம் வரும்போது நல்லா கூட்டம் ஏறிச்சு. ஒரு வழியாக நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துருச்சு. பார்க்கில் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடலாம். எனக்கு தான் டிராவல் கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி ஊருக்கு போகணுமான்ட்டு. ஆனால் என்னோட குட்டீஸ்க்கு என்னவோ அட்வென்ச்சரஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஹாப்பி. இப்போ என்னோட குட்டீஸ் வளர்ந்துட்டதுனால அவங்களுக்கு இதே மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆளாளுக்கு ஒரு பேக்கை தூக்கிக்கிட்டுறாங்க, நம்மளை ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க. என் ஷிஜு வந்து ஒரு பேக் எடுத்துக்கிட்டான். பாப்பா குட்டி அந்த பெட்டியை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தா. ஆக மொத்தம் நான் தான் ஃப்ரீயாக வந்தேன். ஒரு வழியாக நம்ம ட்ரெயின் எங்கே இருக்கும் அப்படின்னு பிளாட்ஃபார்ம் நம்பர் போட்டுட்டாங்க. 6 தான் இருக்குமா. நாகர்கோயில் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் நம்மளோட ட்ரெயின். சென்ட்ரல்லேருந்து தான் இந்த ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் நம்மளோட ட்ரெயின். ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 1/2 hour முன்னாடியே வந்துட்டோம். 7:30 தான் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகும். நம்ம 7:00 சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இன்னும் 1/2 hour இருக்குது. ஆனாலுமே ட்ரெயின் வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ஒர்க்கு முடிச்சு போகிறவங்க எல்லாருமே இந்த ட்ரெயினில் போவாங்கன்னு நினைக்கிறேன். பட் நமக்கு ஆர்ஏசி சீட் இருக்குது. ஸோ நம்ம சீட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் வெளியில் உட்காந்துருந்தோம். ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. அப்புறம் என் பாப்பா குட்டி உள்ளே தான் போய் உட்காருன்னு சொன்னதுனால சரி போய் உட்காருவோம்னு சொல்லிட்டு உள்ளே வந்து உட்காந்துட்டோம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டம். ஏன்னா இந்த ட்ரெயின் வந்து அரக்கோணம் வழியாக போகுதா. அரக்கோணத்தில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இன்றைக்கி கிளம்புவாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரைடேனால். ஸோ 1 hour அந்த கூட்டம் கம்மியாயிரும். பட் நாங்கள் வந்து நெருங்கி பிதுங்கி போயிட்டோம். எங்களுக்கு இடமே இல்லை அந்த அளவுக்கு நெருக்கம். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து டிடிஆர் வந்தாங்க. அவங்க தான் எல்லாரையும் திட்டி நீங்கள் வந்து அன்ரிசர்வேஷனுக்கு போங்கன்னு சொல்லி திட்டினதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே கிளம்புனாங்க. ரெண்டு விதமான சட்னிகளுக்கு சாம்பார் சட்னிலாம் கொடுத்துருக்காங்க பொங்கலுக்கு. வடை தெரிலையே இதாக இருக்குது. அதுக்கு பதிலாக சமோசா சாப்பிட்டுக்கணும் நம்மளே.
அப்படியா? பரவாயில்லையே, இனி வந்தாச்சு. சீக்கிரமாவே நம்ம வந்துட்டோம் தெரியுமா? 8:00 திருநெல்வேலி வந்துட்டோம், ஆனா 8:30 வரணும். ஆனா 10:30 நாகர் கோயில் போக போகுது. இடையில எந்த ஸ்டேஷனுமே இல்லை. எப்படி போக போகுது? ஒரு விட சீக்கிரமா கொண்டு போய் விட்டுருவாங்களா? இல்லைன்னா 10:30 எங்க நிப்பாட்டி போட்டு 10:30 நாகர்கோயில கொண்டு போய் விடுவாங்களா? எதுவும் தெரியல. ஸோ இப்போ முக்காவாசி பேர் இறங்கிடுச்சு. நாகர்கோயில் போறவங்க மட்டும்தான் உட்காந்துருக்கோம், அவங்க அங்கே உட்காந்துருக்கோம். ஸோ நம்ம நாகர்கோயில் போறதுக்கே டைம் ஆகுங்கிறதுனால இங்கேயும் சாப்பிட்டாச்சு எல்லாரும் வாங்கி. பாப்பு மட்டும் சாப்பிட மாட்டேன், ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கா. ஏன் பாப்பு சாப்பிடல? அவ இப்படி தான் சாப்பிடுவானா? நாங்க பொங்கல் வாங்கிட்டோமா, அதனால சாப்பிடாம இருக்கா. அப்புறம் வந்து 6:30 மணி வந்துடுச்சு. 9:20 ஆகுது. 9:30 நம்ம நாகர்கோயில் போயிருந்தோம். அதாவது 1 hour முன்னாடியே நம்ம ரீச் ஆகுறோம். நல்ல வேலை. இல்லைனா 10:40 எங்கே இருக்கு? எவ்வளோ சிஜமா, இப்போவே போர் அடிக்குது. சிஜம்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாம் திரு திரு முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அதனால அப்பாடா சந்தோஷம் நினச்சிட்டு இருக்கோம். 6:30 வந்தாச்சு. நம்ம கொடுத்துருக்க டைமை விட 1 hour முன்னாடியே தான் நம்ம வந்துட்டுருக்கோம். ஏ யோசிச்சது தான் என்ன சிஜோ, திருநெல்வேலேருந்து நாகர்கோயில் வரைக்கும் அவ்வளோ டைம் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஒரு வேலை சொல்ல முடியாது சிஜோ, திடீர்னு போட்டாலும் போட்டுருவாங்க சரியா? அதனால ரொம்ப பேசக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நாங்கள் போய் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினப்புறம் சொல்கிறேன். ஆனால் திருநெல்வேலிக்கே சீக்கிரம் வந்துச்சு. ஆமாம், கடைசி ஸ்டேஷனால தான் இது ஃபாஸ்ட்டாக வந்துச்சு. ஏன்னா அங்கேயே உட்காந்து உருட்டிட்டு இருக்கோம். இது வந்து இது நாகர்கோயில் சென்ட்ரல்ல இருந்து தான் கிளம்புது. நாகர்கோயில் வரைக்கும் தான். பட் இந்த ட்ரெயினில் வர்றதுனால எங்களுக்கு வந்து கஷ்டம் தான். ஏன்னா நாகர்கோயிலேருந்து நாங்கள் இனிமேல் எங்கள் ஊருக்கு போகணும். பட் நாங்கள் அனந்தபுரி பிடிச்சோம்னா எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்களுக்கு நமக்கு டிக்கெட் கிடைச்சிருந்துச்சுன்னா நம்ம ஏன் இந்த ரூட்டை சூஸ் பண்ணுறோம்? இதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ட்ரெயினில் போய் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கோம். இது வந்து நாகர்கோயில் வரைக்கும் போகுது, அதுவும் லேட்டாக போகும். பாலசாலத்துக்கு எத்தனை மணிக்கு போவோம்? ஒரு 8:30 போயிருப்போம். இந்நேரத்துக்கு போய் இறங்கியிருப்போம். அதான் இது வந்து சென்ட்ரல் வந்து கொஞ்சம் தூரம் தான் தள்ளி இருக்கு. எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளானது ஆனந்தபுரி எக்ஸ்பிரஸ் தான். ஓகே, கட் பண்ணு. ஆரல் வாய்மொழிக்கு வந்து 15 minutes ஆகுது, இன்னும் ட்ரெயின் எடுக்கலை. ஒருவேளை இங்கே தான் நம்ம காப்பு வச்சுட்டாங்களாம்னு தெரியல. என்ன தெரியலையே. நாங்கள் வந்து 10:00 கரெக்டாக வந்து நாகர்கோயில் ஜங்ஷனுக்கு வந்து இறங்கியாச்சு. ஒரு 40 அப்படியா, ஒரு 40-45 minutes முன்னாடி வந்து இறங்கிட்டோம். நல்ல வேலை. ஆனால் இப்போ எங்களுக்கு வந்து பாறைசாலை வர போகிறதுக்கு 10:30 ஒரு ட்ரெயின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையே எடுத்துடலாம்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்குறதுக்காக போயிருக்கோம். ஏன்னா நாங்கள் பஸ்ஸில் போனால் ரொம்ப நேரம் ஆகும். இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டை பிடிச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாங்கள் அந்த களியக்காவில் வரைக்கும் போய் களியக்கா வாங்கிப்போம். அதுக்கப்புறம் போகணுன்ட்டு ரொம்ப நேரம் ஆயிரும். ஸோ இந்த ட்ரெயினாக இருந்தால் இந்த பாறைசாலை போயிட்டா அப்புறம் டக்குன்னு ஒரு ஆட்டோ பிடிச்சி 10 நிமிஷத்தில் போயிடலாம். அதான் இப்போ எங்களோட பிளான். அதான் நாங்கள் டிக்கெட் எடுக்க போய் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வழியாக கரெக்டாக 10:30 பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வந்துச்சு. அதில் ஏறி உட்காந்தாச்சு. ரொம்ப தண்ணி தாகும், ரொம்ப ஹீட்டுனால நாங்கள் தண்ணி பாட்டில் வாங்கினது தான் ரொம்ப அதிகம். நாங்கள் நிறைய தண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம், இருந்தாலும் எல்லாமே காலி ஆயிட்டு. இந்த ட்ரெயினை வேற அடிக்கடி கிராசிங்கில் போட்டிருந்தாங்க, ரொம்ப தொல்லையாக இருக்கு. வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக நம்ம வந்து எவ்வளோ நேரம், ஒரு 21 hours இல்லை 20 hoursக்கு மேலேயே நம்ம ட்ராவல் பண்ணி ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்போ 12:45 ஆகுது. நம்ம வந்து நாகர்கோயிலில் ஒரு ட்ரெயின் ஏறணும்ல, அந்த ட்ரெயினும் ஒரு 1.5 hours பாறைசாலை ஸ்டேஷனில் இறக்கிறோம். ஆனால் இன்றைக்கி என்ன பாவம் படிச்சோ, 1 hour அப்படியே இந்த இன்னொரு ட்ரெயினுக்காக சிக்னலுக்காக நிப்பாட்டிட்டாங்க. ஃபஸ்ட்டு நாகர்கோயில் டவுனில் ஒரு 1/2 hour நிப்பாட்டியிருந்தாங்க, அப்புறம் இரணியல் ஒரு 1/2 hour நிப்பாட்டியிருந்தாங்க. 1 hour போயிடுச்சு. ஸோ நாங்கள் 11:30 வர வேண்டியது வந்து 12:15 தான் வந்தோம். அப்புறம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆட்டோ பிடிச்சி இங்கே வந்து சேர்ந்துட்டோம். இப்போ 12:45 வந்திருக்கோமா? இதே இது நாங்கள் அனந்தபுரியில் வந்திருந்தோம்னா
8:30 அங்கேருந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எடுப்பாங்க. 8:30 பாறசாலை ரயில்வே ஸ்டேஷனில் சேர்ந்துடும். அப்புறம் நாங்கள் வீட்டிலேருந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம், இங்கே வந்துட்டோம்னா பாறசாலை வந்துட்டோம்னா அங்கேருந்து வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான் ஆகும். பட் இன்றைக்கி நம்ம சுற்றி வந்து சேர்ந்துருக்கோம். இதுக்காக தான் நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டே யோசித்து டிக்கெட் போட்டுருந்தோம். டிக்கெட் கிடச்சிச்சுன்னா ஈஸியாக இருந்திருக்கும். டிக்கெட் கிடைக்காதனால தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. பிள்ளைங்களாம் ரொம்ப டயர்டாகிட்டாங்க. ஆர்ஏசி வேறு பார்த்தீங்களா, நல்லா சரியாக படுக்கவும் முடியல. ட்ரெயினில் அவ்வளோவா நல்லா தூங்க மாட்டேன், பட் இருந்தாலும் இப்படி திரும்பல அப்படியும் திரும்பல ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. நிறைய நேரம் சிக்னலுக்கெலாம் போட்டாங்க, எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம். ஸோ நம்ம வந்து சேர்ந்துட்டோம், அதை சொல்கிறதுக்கு தான். ஓகே ஓகே, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.